Hello everyone, I am going to video. I will video. I spelling video. Spelling video. Comments are spelling. Spelling video. I will use the spelling video. I will use the video. First one அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும் அப்படினு சொல்லி பார்க்கலாம் நமக்கு ஸ்பெல்லிங் தெரியும் இருந்தாலும் அந்த டைம்ல நமக்கு அது மறந்துரும் நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும் நல்லா கன்ஃபியூஸ் ஆயிடும் கன்ஃபியூஸ் ஆக கூடாது கரெக்ட்டா அந்த ஆன்சர் சொல்லணும் அப்படினும்போது நம்ம கரெக்ட்டா அது ஸ்பெல்லிங் என்ன வரும் எப்படி ப்ரோனன்சியேஷன் பண்றாங்க அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும் அதனால இந்த இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஏ ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு இது இருக்கு நெக்ஸ்ட் பி ஆப்ஷன்ல வந்து இந்த ஸ்பெல்லிங்ல கமாண்ட் இருக்கு Next C option ல வந்து இந்த ஸ்பெல்லிங் இருக்கு. And final option ல வந்து இந்த ஸ்பெல்லிங் இருக்கு. நீங்க உங்களே கூட செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிட்டு வந்து பாருங்க எது கட்டா வரும் அப்படினு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். பாஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம் நீங்க. சரி நம்ம சொல்லி பாருங்க. இதுல எது கரெக்ட்டான ஸ்பெல்லிங் அப்படினு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. கமாண்டர்னா வந்து படைத்தளபதினு சொல்வாங்க. படைத்தளபதி தலைவர்னு சொல்வாங்க. படைத்தளபதி தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கோட இது எது கரெக்டா வரும் அப்படின்னாக்கா கமாண்டர் நம்ம ஞாபகம் வச்சுக்க எடுத்துக்கலாம் கமாண்டர் கம்க்கு வந்து COM எம்இ போடுவோம் இந்த இ போடாம ஜஸ்ட் எம் மட்டும் வரும் அப்போ கமாண்டர் அப்போ ரெண்டு எம் இங்க கன்ஃபார்மா வருது அப்போ ஒரு எம் தான் இதுல இருக்கு அப்போ இது ராங் ஆப்ஷன் நெக்ஸ்ட் ஒன் இதுல ரெண்டு எம் இருக்கு இருந்தாலும் இது வந்து இங்க இ தான் வந்திருக்கும் கமாண்டருக்கு ஓ வந்துச்சா அது சத்தமே ப்ரொனன்சியேஷனே வேற ஆயிடும் கமாண்டர் அப்படி ஆயிடும் இது வந்து கமாண்டர் அப்படிங்கறதுதான் நமக்கு ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையானது வந்து இங்க இ வர வேண்டியது டபுள் எம் இருந்தாலும் இது தப்பு ஆப்ஷன் தான் இங்க ஓ இருக்கு ஸோ இது ராங் தான் நெக்ஸ்ட் வந்து டபுள் எம் இங்க இல்ல ஸோ இது கன்ஃபார்மா தெரியும் தப்பு தான் டி ஆப்ஷன் பார்க்கலாம் இது டபுள் எம் இருக்கு இங்க இ இருக்கு இங்க ஏ இருக்கு ஸோ இது ரைட் ஆப்ஷன் தான் கமாண்டர் மேன் எம்ஏன் மேன் எம்இனா மென் சொல்லுவாங்க இது எம்ஏன்னா மேன் கம் மேன் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ரைட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் வந்து அலிட்ரேஷன் அலிட்ரேஷன் அண்ட் டீல இந்த ஆப்ஷன் பார்க்கலாம் அண்ட் பி தானே வந்துருக்கணும் ஏபி இந்த சி இங்க டி அலிட்ரேஷன் ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன்னா அதோட மீனிங் நமக்கு தெரியும் அலிட்ரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அலிட்ரேஷன்னா என்ன சொல்லலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது பங்கு படுறது பங்கு கொள்றது எனக்கு பங்கு நானும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறேன் அந்த மாதிரியும் இது எடுத்துக்கலாம் அதோட மீனிங் வந்து அலிட்ரேஷன் அலிட்ரேஷனுங்கிறது டபுள் எல் வரும் டபுள் எல்ல இருக்கிற மாதிரி இங்கே ஏதாச்சும் ஃபர்ஸ்ட்ல இருக்கா இல்லை டபுள் எல் இங்கே இல்லை ஸோ அப்பே தெரியும் ராங் ஆப்ஷன் தானே நெக்ஸ்ட் ஒன் போகலாம் இதுலையும் டபுள் எல் கிடையாது சீல வந்து டபுள் எல் இருக்கு அலிட்ரேஷன் அலி அண்ட் ட்ரேஷன் இதுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அலிட்ரேஷன் அண்ட் அப்புறமா ஸ்பெல்லிங்காக ப்ரொனன்சியேஷன் நம்ம பண்ணிக்கலாம் அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரைட் ஹேண்ட் ஆப்ஷன் தான் ஸோ இது ரைட் தான் இங்கே டபுள் எல் இருந்தாலுமே இங்கே வந்து டி பக்கத்தில் வந்து இங்கே ஈ கிடையாது சம்டைம் நம்ம ட்ரேஷனுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக இருக்கிற ஸ்பெல்லிங் வந்து ட்ரேக்கு வந்து டி வராது தானே சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுப்போம் ஸோ தப்பு இங்கே டி பக்கத்தில் ஈ வரணும் ஸோ இது இந்த ஆப்ஷன் தப்பு இதுதான் ரைட் அலிட்ரேஷன் டெரிஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜூட்டர் கிளிட்டர் நெக்ஸ்ட் ஆப்ஷன்ல இது இருக்க மாதிரி பார்த்துக்கலாம் அண்ட் சி ஆப்ஷன்ல இப்படி பார்த்துக்கலாம் அப்புறமா டி ஆப்ஷன்ல இந்த ஸ்பெல்லிங் பார்க்கலாம் ஓகே எந்த ஒரு ஸ்பெல்லிங்க்குமே நம்ம எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறோன்றது ஒரு ஞாபகமாக வச்சுக்க முடியும் அதனால தான் வேர்ட்ஸ் படிக்கும்போது வந்து கரெக்டான ப்ரொனன்சியேஷன் படிக்கணும்னு சொல்கிறது கரெக்டாக படித்தோன்னா நமக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும்
அதனாலே சொல்கிறாங்க எடுத்துக்கலாம். கிளிட்டர் இது வந்து படித்தாக்கா கிளிட்டர்னு அப்படி வருது. ஸோ இது தப்பாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கிளிட்டர், கிளிட்டர் இந்த ஸ்பெல்லிங் வராது. ஏன்னா கிளிட்டர் அப்போ டபுள் டி வரும் இல்லையா, இங்கே டபுள் டி இல்லை ப்ளஸ் ஏவும் வந்திருக்கு, இங்கே டபுள் டி இல்லை ஈ இருக்குது, ஈ வரும் தான் ஆனால் இங்கே டபுள் டி இல்லை. ஸோ இது ராங் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து இங்கே டபுள் டி இருந்தாலுமே இங்கே வந்து ஏ இருக்குது, எந்த கிளிட்டர் அப்படி தான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ண முடியும். அண்ட் டீல வந்து கிளிட்டர் இது இருக்குது. ஸோ கிளிட்டருக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் தான் வரும். ஃபஸ்ட்டு கிளிட்டர்னா என்னென்னா பளபளப்பாக இருக்கிறது, நக்கே லாஸ்ட்டில் எழுதிடுறது மீனிங் வரும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் பெரிய வேர்ட் பார்க்கலாமா என்னென்னு. பேரா லை ட்ரம், பேரா லை ட்ரம். அண்ட் பி ஆப்ஷனில் இந்த ஸ்பெல்லிங்கோட பார்க்கலாம். சி ஆப்ஷன் வந்து கேன்சல் கீழே பார்க்கலாம். இது கொஞ்சம் பெரிய வேர்டாக நாங்கள் எடுத்துக்க மாதிரி இருக்கோம், அதான் கீழே எழுதுறேன். அண்ட் டி ஆப்ஷனில் இந்த ஸ்பெல்லிங் பார்க்கலாம், எப்படி இருக்க மாதிரி பார்க்கலாம். கெஸ் பண்ண முடியுதா இல்லை எது கரெக்டான ஸ்பெல்லிங் வரும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் நம்ம படித்த பசங்களுக்கு வந்து பேரலக்ரம் தான் என்னன்னு கொஞ்சம் ஞாபகம் வருது கஷ்டம். பேரலக்ரம், பேரலக்ரம் அப்படின்னா வந்து இணைக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் படிக்கும் போது ஞாபகம் வந்திருக்கும் இணைக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேரலக்ரம்க்கு டபிள்யூஎல் கன்ஃபார்ம் வரும், பேராக்கு இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மறக்காது. பேராண்டு நிறைய இந்த ஸ்பெல்லிங்லாம் போடும், பேராகிராஃப்க்கெலாம் போடுவோம், அதுக்காக இந்த ஸ்பெல்லிங் நமக்கு தான் இருக்கும். டபிள்யூஎல் இருக்குது, ஸோ இதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். இங்கேயும் டபுள்யூஎல் இருக்குது. ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பேரா லெல் லெல் லெல்லோகிராம் அப்படி வரும் நம்ம படிக்கும்போது. ஸோ இது தப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று பேரா லெல்லோகிராம் எப்படி தெரியுது, நமக்கு நம்மளுடைய ஸ்பெல்லிங் படி எடுத்துட்டா பேரலக்ரம் அப்படி அப்படி வரணும், பேரலக்ரம் அப்படின்னு வரணும். ஸோ இது இப்படி படிக்க அப்படி வந்தாலுமே வந்து இந்த ஸ்பெல்லிங் வராது, ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து டபுள்யூஎல் வந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்பெல்லிங் இல்லை, செகண்டில் டபுள்யூஎலுக்கு தான், இது தப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா பேரலக்ரம் பேரலக்ரம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே டபுள் நமக்கு தேவையானது வந்து ரெண்டு எல் தேவை, அது இங்கே இருக்குது. பேரலக்ரம் அப்படிக்கு வந்து இங்கே ஓ வரணும், ஒரு எல் பக்கத்தில் மூணு எல் இருக்கணும், அந்த ஸ்பெல்லிங்கில் மூணு எல் இருக்குது. டபுள் எல் பக்கத்தில் ஈயும், நெக்ஸ்ட் மூணாவது எல் பக்கத்தில் ஒரு ஓவும் இருக்கணும். ஸோ நம்ம படி நம்ம ஸ்பெல்லிங் படி பார்த்தாக்கா இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே டபுள் ட்ரிபிள் எல் வந்துருக்க வேண்டியதில் இங்கே டபுள் எல் தான் இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் தப்பு தான். ஓகேயா, நெக்ஸ்ட் ஒன்று ஃபிஃப்த் ஒன் ஃபைனல் ஒன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பெல்லிங்கில் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் வந்து இந்த ஸ்பெல்லிங்கில் பார்க்கலாம். தென் சி ஆப்ஷன் வந்து இந்த ஸ்பெல்லிங்கில் பார்க்கலாம். ஓகே, நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கல, நாலில் வந்து சில பேருக்கு பார்த்தோன்னே என்ன கரெக்டான ஸ்பெல்லிங் சொல்லிட்டு ஞாபகம் வந்துடும், சில பேருக்கு அதை நம்ம அவ்வளோ கண்டுக்கல, அதை அப்படி கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் தெளிவாக இல்லாமல் அப்படியே டென்ஷனில் இருக்கணும்னாக்கா இது கண்டிப்பாக தப்பாக தான் எழுதுவோம். ஸோ பார்க்கலாம் வந்து எப்படி இது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கமாண்டருக்கு சொன்னால் அதே இதுக்கு தான் இதுவும் வரும். கமாண்டர் அதுக்கு வந்து டபுள் எம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லலையா, சேம் இங்கேயும் டபுள் எம் தான் வரணும், சிங்கிள் எம் வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா கம்யூனிகேஷனில் வந்து இங்கே சி தான் வரணும், அதுக்கப்புறமா இங்கே டி தான் வரணும். இங்கே சி தான் இருக்கணும், இங்கே டி டி தான் இருக்கணும், டபுள் எம் வந்திருக்கணும். கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து தொடர்பு கொள்வது. அப்போது இது ஃபஸ்ட் ஒன்லேயே இது ரைட் ஆன ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது ரைட் தான். இது ஏன் தப்பு அப்படின்றது பார்க்கலாம். கம்யூனிகேஷன் டபுள் எம் வந்திருக்கணும், ஸோ இது கன்ஃபார்ம் தப்பு தான். இங்கே கம்யூனிகேஷனில் இங்கே டி தான் வரணும், இங்கே எஸ் இருக்குது, ஸோ இது தப்பு தான். இங்கே வந்து கம்யூனிகேஷன் டபுள் எம் வராது, டபுள் எம் தான் வரும், டபுள் என் வராது. ஸோ இது தப்பு. அப்புறமா இங்கே டி தான் வரணும், எஸ் இருக்குது, ஸோ ரெண்டு தப்பு இருக்குது. ஸோ இது கிடையாது. ஓகேயா, இது ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து கேளு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேயா,
இது வந்து மீனிங் த்ரீல சப்போஸ் ஞாபகம் இல்லை என் கீழே எழுதிருக்கு, அதை பார்த்து வந்து ஞாபகம் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டி, அப்புறமா செகண்டுக்கும் வந்து சி, செகண்டுக்கு வந்து சி அண்ட் தேர்டுக்கு வந்து டி, ஃபோர்த்துக்கு வந்து சி அண்ட் ஃபிஃப்த்துக்கு வந்து ஏ. இதோட மீனிங் எல்லாம் கீழே எழுதிருக்க, நோட் பண்ணிக்கோங்க.